தயவு செஞ்சு மேலோட்டமா யாரு போய் வேலை செய்யக்கூடாது. தயவு செஞ்சு சொல்ற நம்ம முழுமையா இன்னைக்கு மக்கள் ரெடியா இருக்காங்க ஓட்டு போடுறது. இன்சார்ஜ் பாக்கிறவங்க சரி, அமைப்பாங்க சரி, ஒன்றியத்திலும் சரி, பேரூராட்சியிலும் சரி, நகரத்திலும் மாநகராட்சி டிவிஷன்ல மாநகராட்சி பகுதி எல்லாமே ஊராட்சியிலும் சரி, இந்த பாசறை அமைக்கிறது தெளிவா எல்லாம் தயாரா இருக்காங்க. இன்னைக்கு மாணவ சமுதாயம் இளைஞர்கள் எடப்பாடியார் தலைமையில திறந்து தயாரா இருக்காங்க. ஏழு புள்ளியும் சேர்ந்து இடஒதுக்கீடு வருது எடப்பாடியார் அவர்கள். இன்னைக்கு அவங்களாலதான் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கிறாங்கன்னா வருஷம் 600 பேர் எடப்பாடியார் தான் காரணம். அது மட்டுமல்ல, கொரோனா காலத்தில் ஆல் பாஸ் போட்டு மாணவர் போறா எடப்பாடியார் தலைவர் சொல்ல வச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, கொரோனா வந்து கூட அற்புதமான ஆட்சி நடத்தினார். கொரோனாவை நேரடியாக சந்தித்தார். உயிரிழப்பு மாஸ்க் போட்டு யாரும் மாஸ்க் போட்டு எல்லாரும் மாஸ்க் போடுங்க. இந்த ஆட்சி இந்த இங்க இப்ப இருக்கிற சுகாதாரத்துறை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. இன்னைக்கு வந்து நிபா வைரஸ் பாத்தீங்கன்னா கேரளா ஃபுல்லா வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வர ஆரம்பிச்சு ஒரு டாக்டர் கூட உயிரிழந்துட்டாங்க. தயவு செஞ்சு நம்ம ஆளுக்கு போறா நீ மாஸ்க் போடுங்க சொல்லியிருக்காங்க. மாஸ்க் போட சொல்லி தயவு செஞ்சு போடுங்க. என்ன அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசோ இன்னைக்கு சுகாதாரத்துறையோ யாரு மக்களை காப்பாற்றணும், யாரை காப்பாற்ற நம்ம நம்மளே காப்பாற்றிக்கணும். எடப்பாடியார் இருந்தாரு, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்தாரு, கொரோனாவை கட்டுப்படுத்தினாரு, உயிரிழப்பை தடுத்தார், மக்களை காப்பாத்தினார். அப்படிப்பட்ட தலைவர் யாரு இல்ல. தேர்தல் வந்தா எடப்பாடியார் வந்துதார், அப்ப பிரச்சனை இல்ல. ஆகவே அது வரையிலும் நீங்களை பாதுகாத்து கேட்டு, ஆகவே இந்த பூத் கமிட்டி அமைப்பது, மகளிர்குழு அமைப்பது, பாசறை அமைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்தல் முக்கியம். தயவு செஞ்சு எல்லாம் ஏதோ ஒரு பொறுப்பெடுப்பீங்க. நீங்க கிளைச்செயலாளர் சரி, டிவிஷன் செயலாளர் சரி, பேரூராட்சி வார்டு செயலாளர் சரி, ஒன்றிய செயலர், பகுதி செயலர், பேரூராட்சி நகர செயலர், மாநகராட்சி டிவிஷன் செயலர், பகுதி செயலர் எல்லாமே இருப்பீங்க. மாவட்ட எல்லாம் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் பங்கு இருக்குது. சார்பணி நிர்வாகி பங்கு இருக்குது. மகளிர் அணி ஐடி எல்லாத்துக்குமே பங்கு இருக்கு, எல்லாத்துக்கும் பங்கு இருக்கு. அதே போல நம்முடைய ஐடி சிறப்பாக செயல்பட்டு இன்னும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள் விடுத்து, இன்னைக்கு பொதுமக்களே இன்னைக்கு நிறைய செய்திகளை போடுறாங்க. எடப்பாடியார் பத்தி போடுறாங்க, அவர் ஆட்சி வரணும்னு போடுறாங்க, திமுக செய்யாத போடுறாங்க. ஆகவே நம்மளும் ஒன்று கொஞ்சம் வேகமா இருக்கணும். அதே போல தயவுசெய்து இந்த கமிட்டி அமைப்பதற்கு இன்னைக்கு எல்லா நிர்வாகிகளும் கிளைச்சியில் எல்லா நிர்வாகிகளும் முழுமையா நம்முடைய பொறுப்பாளருக்கு ஒத்துழைத்து அமைக்க ஆரம்பிக்கணும். எல்லாமே வந்து நம்ம நோட்டு கொடுத்துருக்கிறோம், எல்லாமே கொடுத்துருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பூத்துக்கும் 19 பேர் போடணும். பூத் கமிட்டி கலை நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா ஒரு தலைவர், 6 உறுப்பினர்கள். அதே போல நகராட்சியிலும் மாநகராட்சியிலும் பூத் செயலாளர் போட்டுரும். நீங்க சொல்லியிருக்காங்க மாநகராட்சி நகராட்சிக்கு பூத் செயலாளர் போட்டுரும். அது பாத்தீங்க நிர்வாகி போடும் போது நம்ம செயலாளர் பகுதி செயலாளர் பாத்துக்க, டிவிஷன் செயலாளர் பாத்துங்க, பூத் செயலாளர் செயலாளர் போடணும். அங்க அவங்கதான் அந்த ஃபுல்லா பொறுப்பாளர் வருவாங்க. அதை அமைச்சிருங்க. 6 உறுப்பினர்கள் கலை நிர்வாகிகள் அங்க, ஒரு தலைவர், மொத்தம் 7 பேர். மகளிரை சேர்ந்தவர்கள் 5 பேர், இளைஞர் இளமங்கள் பலத்துறை 5 பேர். இதுல வந்து பாசறை வந்து பாத்தீங்கன்னா ஆண் 3 பேர், பெண் 2 பேர், அது 5 பேர். ஐடிவி 2 பேர், மொத்தம் 19 பேர். பூத் கமிட்டி அமைக்கணும், சிறப்பாக அமைச்சிடணும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரே குடும்பத்துக்கு போடக்கூடாது, எல்லாரும் ஒரு குடும்பத்தை ஒருத்தர் தான் போடணும். எல்லாம் வேலை செய்யணும், முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம தயவு செஞ்சு நான் என்ன சொன்னேன்னா, நமக்குள்ள இருக்கிற கருத்து பேர் வேண்டும், எது வேண்டாம். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நடந்து கொண்டு உள்ளாட்சி தேர்தல் நம்ம முழுமையா ஜெயிக்க வேண்டியது. பிராறு பண்ணி அவன் ஜெயிச்சிட்டான், ஒரு பாடம் எல்லாம் நம்முடைய கவுன்சிலர்கள், மேயரு, சேர்மன், பேரூராட்சி தலைவர் உட்பட எல்லாம் நம்ம வந்திருக்க வேண்டியது. பிராறு பண்ணி ஜெயிச்சாங்க, நீ இதெல்லாம் பண்ண முடியாது. ஆகவே இது மக்கள் தெளிவா இருக்காங்க. ஓட்டம் கொண்டு சேர்ந்தனும், இந்த கமிட்டி சரியாமைங்க. தயவு செஞ்சு ஒற்றுமையா பண்ணுங்க. நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் பாத்துக்கலாம். அண்ணன் தம்பி பிரச்சனை தான், குடும்ப பிரச்சனை தான். நமக்கு எதிரே திமுக, அதை மனசுல வச்சுக்கோங்க. திமுக போலீஸ் வச்சு என்னென்ன பண்ண தெரியும். தயவு செஞ்சு ஒற்றுமையா இருந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு, அதே போல மகளிர் அணி நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா தலைவர் 1, துணைத் தலைவர் 2, செயலாளர் 1, இணைச் செயலாளர் 2, துணைச் செயலாளர் 2, பொருளாளர் 1, செயற்குழு உறுப்பினர்கள் 9. ஆக மொத்தம் 18 பேர். இதுல வந்து 7 பேர் கூடுதலா போட்டு 25 பேர் போடணும். பாத்தீங்க. அதே போல இளைஞர் இளமண்கள் பாசறை, இதுல வந்து தலைவர் 1, துணைத் தலைவர் 2, ஆண் 1 பெண், செயலாளர் 1, இணைச் செயலாளர் 2, ஆண் 1 பெண் 1, துணைச் செயலாளர் 2, ஆண் 1 பெண் 1, பொருளாளர் 1, மொத்த நிர்வாகிகள் 9, 6 பேர் செயற்கு உறுப்பினர்கள், பாசறை உறுப்பினர்கள் 10 பேர், ஆக மொத்தம் 25 பேர் கூத்துக்கு. இது பசங்க அமைச்சர் அம்மா இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த அனுபவம் இருக்கும். ஆகவே புதுசா அமைங்க,
இல்ல யங் பிளட் நமக்கு வரணும் எல்லாம் தயாரா இருக்காங்க அதுக்கு வந்து நாளைக்கு நம்ம கட்சிக்குரிய வாரிசுகள் உருவாக்கணும்ல வாரிசு திமுக போடல இந்த கட்சி வழிநடத்திருக்கு எல்லா பக்கம் தப்பி ஆகவே நீங்க வந்து தெளிவா இது இருக்கணும் தயவுசெய்து சொல்ற எல்லாருக்கு இருக்கீங்க மூன்று மாவட்ட நிர்வாகி இருக்கீங்க நாங்க மூன்று மாவட்ட சேர்ந்த நிர்வாகிகள் தான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டு அந்த கூட்ட திட்டம் போட்டுக்கிறோம் தயவுசெய்து நமக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனைகள் இருக்கும் நம்ம வேலைகள் இருக்கும் இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தல் பக்கத்துல வந்துருச்சு எப்படி அருண்குமார் அம்மன் எப்படி கடமையே முன்னாடி வந்திருக்காங்க அது பாணியில நம்ம எல்லாரும் பணியாற்ற வேண்டும் தயவு செஞ்சு திரும்ப திரும்ப சொல்றோம் நமக்கு இனி முக்கியமான வேலையா தான் இன்னைக்கு இருந்து அதை ஆரம்பிச்சிருக்கோம் அதே போல பொறுப்பாளர் தயவு செஞ்சு போட்டோம் போடணும் அப்படி அந்த பொறுப்பாளர் போய் சரியா பாக்கல அந்த பொறுப்பாளர் நாங்க மாத்தி வேற ஆள் போட்டு யாரும் சங்கடப்படக்கூடாது அதே போல மாற்று கட்சியில் வந்து நிறைய பேர் வர்றாங்க மூன்று மாவட்ட சேர்ந்த லிஸ்ட் கேட்பாங்க இருக்கக்கூடிய ஒன்றிய நகர பகுதி சேர்ந்த சட்டமன்ற எல்லாருமே மத்த நிர்வாகிகள் லிஸ்ட் கொடுங்க எடப்பாடியாரு வராரு நிறைய வந்து சேர்றாங்க நிறைய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அதை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான முறையில அவங்களை வச்சு எடப்பாடியார் பொதுச் சேர முன்னாடி சேர்த்திடலாம் அதே போல இன்னைக்கு இந்த சிறப்பான கூட்டத்தில் வந்தக்கூடிய அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை பொன்னுலா எழுச்சி மாநாட்டு கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமாக நன்றி நாடாளுமன்ற தேர்தல திரும்ப சொல்றோம் பொதுமக்கள் தயாரா இருக்காங்க கட்சி நிர்வாகத்தில் வேலை செய்ய தயாரா இருக்காங்க சரியான முறையில இந்த கமிட்டிகள் பொதுச் சேர் என்ன சொல்லியிருக்கோம் அதை அமைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு தயவு செஞ்சு நம்முடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டு